கிருஷ்ணா, ஆச்சரியமான குரோட நரசிம்ம சுவாமியினுடைய சந்நிதி. இங்கே ஒரு குகைக்குள்ளே தான் சுவாமியினுடைய காட்சி. ரொம்ப விசேஷமான சுவாமி. இங்கேயும் அழகாக ஒரு சத்துர்புஜ கிருஷ்ணன் இருக்கார், இங்கே அழகாக ஒரு ஸ்திரீ நின்றுருக்கா, இங்கே ஒரு சிற்பங்களாக கொஞ்சம் கல் கட்டடங்கள். இந்த ஒரு குகை இருக்குது பாருங்கோ, இந்த குகைக்குள்ளே தான் சுவாமியுடைய தரிசனம் ஆகிறது. இங்கே உள்ளுக்குள்ளே ரெண்டு மூர்த்தி இருக்கா, ஒருத்தர் வந்து வராக சுவாமி, இன்னொருத்தர் பக்கத்தில் நரசிம்மர் சுவாமி. பூவராகரா சுவாமி இங்கே காட்சி, பக்கத்திலேயே நரசிம்மர். அதாவது பிரம்மதேவர் நரசிம்மருடைய கர்ஜனை கேட்டு தன் கையில் இருந்த வேதங்கள் எல்லாம் அப்படி போட்டுடுறாராம். அப்போ இந்த வேதங்கள்லாம் பூமியில் விழுந்துடுத்து, எங்கேயோ விழுந்துடுத்ததுனால உடனே சுவாமி அழகாக வராக அவதாரம் எடுத்து இந்த வேதங்களை மீட்டு விடுறதால் குரோட நரசிம்ம சுவாமி அப்படின்னு இவருக்கு ஒரு திருநாமம். ரொம்ப விசேஷமானவர். இந்த குகைக்குள்ளே தான் இந்த கோவில், இங்கே உள்ளுக்குள்ளே தான் சுவாமி இருக்கார். இந்த குகைக்குள்ளே தான் சுவாமி ஆச்சரியமாக இப்படி காட்சி கொடுக்க, உள்ளுக்குள்ளே அந்த பக்கம் சுவாமி இருக்கார். ரொம்ப விசேஷமான குரோட நரசிம்ம சுவாமி உள்ளுக்குள்ளே இருக்கார். கட்டாயம் சீக்கிரம் வந்து சேவிக்கணும். உள்ளுக்குள்ளே பூவராகர் பக்கத்திலேயே நரசிம்மரும் ஜம்முனு இங்கே காட்சி கொடுக்குறார். சரியா, இங்கே பக்கத்தில் அப்படி நதி ஓடுறது, இங்கேயே வாழக்கூடிய அந்த காட்டுவாசி ஜனங்களுடைய அழகான குடிசை, பெரம்பினாலேயே குடிசை பண்ணியிருக்கா குரோட நரசிம்மர். சரியா, ஜுவாலா அஹோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட பாவன. ஒம்பது நரசிம்மரில் இவர் நாலாவது நரசிம்மர் இவர் தான்.